அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜம்மு ஃபேமிலி. இன்றைக்கி ஓட் மீல் ரைஸின் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 150 கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இப்படி மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். நல்லா ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விஸ்க் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு கூட இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அடிக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டால் போதும். அதுக்கப்புறம் ஒரு 200 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு முட்டையை உடச்சி நல்லா ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா க்ரீமியாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் விஸ்க் இல்லாட்டினா ஸ்பூன் வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு க்ரீமியாக வரும். அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நல்ல மணமாக இருக்கும் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திங்கன்னா. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 100 ml பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அதில் அந்த பட்டரோடு கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 200 கிராம் மைதா சேர்த்துக்கலாம். மைதா இல்லைன்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். மைதா சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஜலிச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா கட்டி எதுவும் இல்லாமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மெயினாக வந்து எல்லாருக்கும் லீவு வந்திருக்கும், லீவ் விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி லீவ் டயத்தில் இந்த மாதிரி குக்கி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு கிஸ்மிஸ் முந்திரி சேர்த்துக்கணும். கிஸ்மிஸ் சேர்த்துட்டு 3 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் அந்த கிஸ்மிஸ் போடுறத நான் எடுக்காமல் விட்டுட்டேன். சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 கப்புனா வந்து 600 கிராம். 1 கப்பு 200 கிராம் வச்சுக்கோங்க. 600 கிராம் வந்து ஓட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஓட்ஸ் வந்து அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா வந்து லைட்டாக மிக்ஸியில் அடித்து கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முழுசாக வேண்டாம்னா. நான் முழுசாக சேர்த்தா தான் அந்த இது கிறிஸ்பியாக வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. ட்ரே எடுத்து அதில் நல்லா வந்து நெய்யோ பட்டரோ வச்சு நல்லா வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சமாக மாவு சேர்த்து அதையும் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ டவல் வச்சோ இல்லை ஒரு துணி வச்சோ வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக அந்த மாவையும் தூவி நல்லா வந்து ட்ரே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஏன்னா ட்ரேயில் வந்து ஒட்டாமல் நமக்கு வந்து குக்கி வரணும், அதுக்காக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அவனை வந்து ஒரு 360 டிகிரிக்கு வந்து ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. 360 டிகிரி வந்து ப்ரீஹீட் ஆகணும். டஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ட்ரேயில் வந்து ஒரு ஸ்பூனாக எடுத்து அப்படியே வச்சு அப்படியே வந்து உருட்டி உருட்டி வச்சிங்கனாலே நம்ம பேக் பண்ணும்போது நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும். அதனால் கேப் விட்டு நல்லா உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுருங்க. ஃபுல்லாக மாவு ஃபுல்லாக அந்த மாதிரி பிடிச்சி வச்சிடணும். பிடிச்சி வச்சுட்டு அவனுக்குள்ளே வச்சு நம்ம வந்து ஒரு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுல. இப்போது அவனுக்குள்ளே வச்சு ஒரு 30 to 40 minutes ஒவ்வொரு அவனை பொறுத்து. எனக்கு வந்து 30 minutes ஆச்சு. ஒரு அவனில் வந்து 40 minutes கூட ஆகும். அது பொறுத்து நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கணும். 30 to 40 minutes கரெக்டாக இருக்கும். நல்லா குக்கி சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. சூப்பராக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த குக்கி செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து அசத்துங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.